ஒரு பிரபல சேனல்ல ஃபேமஸான நிகழ்ச்சி தான் சொல்லுதெல்லாம் உண்மை. இந்த நிகழ்ச்சியை லட்சுமி ராமகிருஷ்ணன் தொகுத்து வழங்குறாங்க. குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை உலகம் ஃபுல்லா தெரியற மாதிரி செஞ்சு பஞ்சாயத்து செய்கிற நிகழ்ச்சியா இது இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே கடும் எதிர்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் 1500 எபிசோடை தாண்டி இந்த ஷோ ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில தனி மனித சுதந்திரம் பாதிக்கப்படுறதா சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும்னு மதுரை ஹைகோர்ட்ல வழக்கு தொடரப்பட்டிருக்குது. இதை விசாரிச்ச நீதிமன்றம் நிகழ்ச்சிக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியை லட்சுமி ராமகிருஷ்ணன் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. இதனால இவங்க மேல பல சர்ச்சைகள் அப்பப்போ வந்துட்டு போகும். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இவர் பல பேரோட குடும்ப பிரச்சனையை சரி செய்யறதா ரெண்டு தரப்பு வீட்டுக்கிட்டையும் பேசுவாங்க. அதுல சில நேரங்களில் ரொம்ப மோசமாகவும் பேசுவாங்க. இவங்களை மாதிரி மற்றொரு பிரபல தொலைக்காட்சியில் நடிகை குஷ்பு வச்சு ஒரு ஷோ நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இப்போ சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதிச்சிருக்கு. தனி மனித சுதந்திரம் பாதிக்கப்படுறதா தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் குடும்ப பிரச்சனைகள் பற்றியான விஷயங்கள் அலசப்பட்டு வருது. இதுக்காக பிரச்சனைக்குரிய ரெண்டு தரப்பையும் நேரடியாக கூப்பிட்டு விவாதம் நடத்துவாங்க. ஆனால் குடும்ப விஷயங்களை பொது இடத்துல அலசுற மாதிரி இருக்கிறதாவும் அதனால் தனி மனித வாழ்க்கையை பாதிக்கப்படுறதாவும் பல தரப்பிலிருந்து புகார்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதன்படி விருதுநகரை சேர்ந்த கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவர் இந்த நிகழ்ச்சியை பற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு ஒன்று தொடுத்திருந்தாரு. அதில் சொல்லதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி தனி மனித உரிமையில் தலையிடுற மாதிரி இருக்கிறதாவும் அதனால் அந்த நிகழ்ச்சியை உடனடியாக தடை செய்ய வேண்டும்னு தன்னோட மனுவில் சொல்லியிருக்காரு. இந்த மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய சொல்லுதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுறதா அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இதுக்கு அந்த பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்திலிருந்து என்ன பதில் வருதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். நீதிமன்றத்தோட இந்த அதிரடி முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.